ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகை லக்ஷ்மி பிரியா பார்த்தின சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இவங்களுடைய முழு பெயர் லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி இவங்களுடைய பூர்வீகம் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் இவங்க யத்திராஜ் கல்லூரியில் பிகாம் முடிச்சிருக்காங்க அதை முடித்த பிறகு தன்னுடைய போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியை மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் அந்த கல்லூரியில் ஹியூமன் ரிசோர்சஸ் அப்படிங்கிற பிரிவில் முடிச்சிருக்காங்க சின்ன வயசுலேருந்தே லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலிக்கு விளையாட்டில் அதிக ஆர்வம் இருந்திருக்கு தன்னுடைய பத்து வயதிலிருந்தே ஜிம்னாஸ்டிக்ஸ் கற்றுக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் விளையாட தெரிந்த ஒரு நடிகை யார் அப்படின்னா அது லக்ஷ்மி பிரியாவாக தான் இருக்கும் இவங்க தேசிய அளவிலான கிரிக்கெட் போட்டிகளில் விளையாண்ட்ருக்காங்க தேசிய அளவில் மட்டும் இல்லை இவங்க இந்திய பி அணி அளவிலான போட்டிகளில் விளையாண்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான தொடர்லையும் இவங்க விளையாண்ட்ருக்காங்க இவங்க கல்லூரியை முடித்த பிறகு ஒரு ப்ரைவேட் நிறுவனத்தில் ஹெச்ஆர் மேனேஜராக வேலை பார்த்துருக்காங்க அதனையும் தொடர்ந்து எவ்வம் அப்படிங்கிற ஒரு தியேட்டர் கம்பெனியில் டிக்கெட் கொடுக்குறவங்களாக இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் இயக்குனர் மகிழா திருமேனி அவர்கள் லக்ஷ்மி கிட்டே போயிட்டு உன நான் படத்தில் நடிக்க வைக்கிறேன் சின்ன ஒரு ரோலில் நடிக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க லக்ஷ்மியும் ஓகே சொன்ன உடனே முன்தினம் பார்த்தேனே அப்படிங்கிற ஒரு தமிழ் திரைப்படத்தில் சிறிய ஒரு கதாபாத்திரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் லக்ஷ்மி பிரியா நடிச்சிருப்பாங்க அதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா தர்மயுத்தம் அப்படிங்கிற ஒரு சீரியல்லையும் லக்ஷ்மி பிரியா நடிச்சிருக்காங்க தமிழ் மொழி படங்களில் மட்டும் இல்லாமல் கௌரவம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மொழி படத்துலேயும் இவங்க நடிச்சிருக்காங்க ஏஞ்சல்ஸ் மற்றும் சால்ட் ட்ரீ அப்படிங்கிற மலையாள திரைப்படத்துலையும் இவங்க நடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சுட்டக்கதை கல்லப்படம் யாகாவராயனும் நாகாக்க மாயா ஆகிய திரைப்படங்கள்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க கலைவு அது மாதிரி சிறிய சிறிய ஷார்ட் ஃபிலிம்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க பிரேமம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தமிழ் ஆடியன்ஸ் எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்ச ஒரு நடிகர் தான் நிவின் பாலி நிவின் பாலியோட ரிச்சி திரைப்படத்துக்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது இந்த திரைப்படத்தில் லக்ஷ்மி பிரியா நடிச்சிருக்காங்க லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் இந்தளவுக்கு வைரலான பிறகு லக்ஷ்மி பிரியாவுக்கு தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்